ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டென்த் யூனிட்டில் சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் லியோனல் ட்ரில்லிங் எழுதுனதை பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம கிரிட்டிசிசம் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சென்ஸ் ஆஃப் பாஸ்ட் லியோனல் ட்ரில்லிங் ஸோ இவரோட பீரியட் பாருங்கள் நைன்டீன் நாட் ஃபைவ் டு நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் ஸோ இவர் வந்து இங்கிலீஷ் கிராஜுவேட் யூனியன் ஆஃப் கொலம்பியா யூனிவர்சிட்டி இன் ஃபெப்ரவரி நைன்டீன் ஃபார்ட்டி டூ இவர் வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொலம்பியா யூனிவர்சிட்டியில் ஃபெப்ரவரி நைன்டீன் ஃபார்ட்டி டூ ஸோ அதுக்கப்புறம் ஒரு பார்ஷியன் ரிவ்யூ வந்து மே ஜூன் நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் இந்த சென்ஸ் ஆஃப் பாஸ்ட்டை பற்றி ஒரு பார்ஷியன் ரிவ்யூ ஒன்று வருது மே ஜூன் நைன்டீன் ஃபார்ட்டி நெக்ஸ்ட்டு வந்து இந்த சென்ஸ் ஆஃப் பாஸ்டுங்கிற ஒர்க் எதுலேருந்து எந்த டைட்டிலிருந்து எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லிபரேஷன் ஆஃப் இமேஜினேஷன் நைன்டீன் ஸோ ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி டைப்பும் பார்த்துருக்கோம் அதோட டைட்டில் டேக்கன் ஃப்ரம் எதுலேருந்து அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சென்ஸ் ஆஃப் காஸ்ட் வந்து டேக்கன் ஃப்ரம் த லிபரேஷன் ஆஃப் இமேஜினேஷன் ஸோ இந்த சென்ஸ் ஆஃப் பாஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லிட்ரேச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லிட்ரேச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி வந்து ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க நியூ கிரிட்டிக்ஸ் ஃபாலோ சயின்டிஃபிக் அண்ட் ஸ்டடி ஆஃப் லிட்ரேச்சர் அவாய்ட் ஹிஸ்ட்ரி இப்போ நியூ கிரிட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க லிட்ரேச்சர் அண்ட் சயின்டிஃபிக் ரிலேட்டடாக தான் எழுதுறாங்க ஹிஸ்ட்ரி வந்து அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றாங்க ஸோ நெக்ஸ்ட்டு லியோனால் ட்ரில்லிங்கோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா மிடில் ஆஃப் த ஜேர்னி நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அதுக்கப்புறம் ரெண்டு கிரிட்டிக்கல் ஸ்டடி எழுதிருக்கார் மேத்யூ அர்னால்டு நைன்டீன் தேர்ட்டி நைன் அண்ட் இஎம் ஃபார்ட்டோரோட நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்ரா பவுண்டு டிஎஸ் இலியட் இவங்க ரெண்டு பேரை நம்ம எடுத்துக்கிறோம் எஸ்ரா பவுண்டு பார்த்தீங்கன்னா அவர் தான் மாஸ்டர் அவரோட டிசேபிள்ஸ் ஸ்டூடண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ் இலியட் இப்போ இந்த எஸ்ரா பவுண்டு வந்து அவர் யார் அப்படின்னா லீடர் ஆஃப் இமேஜினேஷன் மூமெண்ட் இமேஜினிஸ்ட் மூமெண்ட் வந்து இவர் தான் கொண்டு வந்தார் ஸோ இவரோட இதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து இவர் அவாய்ட் பண்ணி எழுதியிருப்பார் ஆனால் அவரோட ஸ்டூடண்ட்டு டிஎஸ் இலியட் வந்து என்ன எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை இன்சிஸ்ட் பண்ணி எழுதியிருப்பார் எந்த ஒர்க்குலன்னு பார்த்தா ட்ரெடிஷன் அண்ட் த இண்டிவிஜுவல் டேலண்ட் டிஎஸ் வந்து டிஸ்க டிஸ்கசஸ் ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் அதாவது ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னு டிஎஸ் Eliot நெக்ஸ்ட் நம்ம ஆத்தர் லியோனல் ட்ரில்லிங் என்ன சொல்றாரு அப்படின்னா அவரோட கொட்டேஷன் இதை நோட் பண்ணிக்கோங்க அனாலிசிஸ் ஹவு த சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் பிகம்ஸ் அ டெசிட்ரேட்டம் இன் கிரிட்டிக்கல் அப்ரோச் ஸோ இந்த கொட்டேஷனை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதோட எப்பிகிராம் எதிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் லவ் ஜாயோட த கிரேட் செயின் ஆஃப் எப்பிகிராம் எழுதியிருக்காங்க நெக்ஸ்ட் லியோனல் ட்ரில்லிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா லிட்ரேச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி இஸ் ஒன் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அண்ட் ஆர் அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் எவ்ரி ஸ்டடி ஹேஸ் இட்ஸ் ஓன் டிகிரி ஆஃப் சர்டைனிட்டி ஸோ இந்த கொட்டேஷன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு வந்து அக்யூரேட் ஹிஸ்டாரியன் யார் இன் அக்யூரேட் ஹிஸ்டாரியன் யாருக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க தக்ஸீடஸ் வந்து அக்யூரேட் ஹிஸ்டாரியனாக அரிஸ்டாட்டில் வந்து அக்யூரேட் ஹிஸ்டாரின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து யாரெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் சென்ஸை யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ட்ஸ் ஒர்த் வேர்ஜில் டேண்டே இவங்க எல்லாருமே வந்து ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க வேர்ட்ஸ் ஒர்த் பார்த்தீங்கன்னா இம்மார்டாலிட்டி ஓர்ட் ப்ரில்லி ஓடில் யூஸ் பண்ணியிருக்காரு வேர்ஜிலோட ஒர்க் எடுத்துக்கிட்டோம்னா ஹோமரோட ஹிஸ்ட்ரி இல்லாமல் அவரோட ஒர்க்கே இருக்காது அப்படின்றாங்க அதே மாதிரி டேண்டோட ஒர்க் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டோன்னா வேர்ஜில் இல்லாமல் அவரோட ஒர்க் இருக்காது அப்படின்றாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு கொட்டேஷன் பாருங்கள் லியோனல் ட்ரில்லிங் என்ன சொல்லியிருக்காரு பொயட் இஸ் ஆர்ட் ஆர்டிஸ்டிக் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாரு லியோனல் ட்ரில்லிங் என்ன சொல்கிறாரு பொயட் இஸ் ஆர்டிஸ்டிக் மேக்கர் அப்படிங்கிறாரு நெக்ஸ்ட் டிஎஸ் இலியட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் சென்ஸும் அவரோட ஹிஸ்டாரிக்கல் சென்ஸும் ட்ரில்லிங்கோட ஹிஸ்டாரிக்கல் சென்ஸும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றாங்க நெக்ஸ்ட் வந்து சில ஆர்த்தர்ஸ் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் இஇ ஸ்டோல் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் வந்து வாஸ் டீலிங் ஒன்லி வித் கன்வென்ஷன் நாட் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஷேக்ஸ்பியர் வந்து பார்த்தா அவர் கன்வென்ஷன் தான் டீல் பண்ணியிருக்காரு ஹிஸ்ட்ரி கிடையாது நாட் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டிக்கின்ஸுன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா ஹி வாஸ் டயர்ட் ஆஃப் ஹியரிங் அபவுட் த டைரனி வேர்ட்ஸ் அப்படின்றாங்க அடுத்து நீட்சே நீட்சே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவர் வந்து ஒரு ஃபிலாசபி ஆஃப் ஃபிலாசி ஆர் ஹிஸ்ட்ரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் அண்ட் ஆக்சுவல் ஃபேக்ட்லி ஆஃப் த மைண்ட் அப்படின்னு இருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவர் என்ன சொல்கிறார் நீட்சியே அதாவது ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஹிஸ்டாரிக்கல் சென்ஸுக்கு வந்து சிக்ஸ்த் சென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சிக்ஸ்த்து சென்ஸ் எது அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் அப்படின்னு நீட்சே சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு காரல் மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எ பொலிட்டிக்கல் மேன் நோ ஹிஸ்ட்ரி ஆர் லைஃப் ஷேல் கம் டு அன் எண்ட் அதாவது ஒரு பொலிட்டிக்கல் மேனுக்கு வந்து ஹிஸ்ட்ரி தெரிஞ்சாதான் அவர் லைஃபை லீட் பண்ண முடியும் இல்லைனா அவரோட லைஃப் எண்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி காரல் மார்க்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு நெக்ஸ்ட்டு டி எஸ் இலியட் வந்து கொட்டேஷன் சொல்கிறாங்க கால்டு த ஃபுல் சர்ப்ரைஸ் அண்ட் எலிவேஷன் ஆஃப் எ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பொயிட்ரி அப்படிங்கிறாரு ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன் நெக்ஸ்ட் வந்து இந்த நியூ கிரிட்டிசிசம் மாடர்னிஸ்ட் கிரிட்டிக்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்க அண்ட் அக்ரஸர் நெக்ஸ்ட் டு நாட் டு பி கம்பைன்ட் வித் ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் இந்த வந்து நியூ கிரிட்டிசிசம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் சென்ஸை கம்பைன் பண்ணி எழுதுறது கிடையாது ஸோ அது வந்து ஃபால்ஸ் ஆஃப் நியூ கிரிட்டிக்ஸ் அதுதான் அவங்களோட தவறு அப்படின்றாங்க சேப்மேன் நைன்டீன் செவனில் ஒரு கொட்டேஷன் ஒன்று சொல்லியிருக்காரு நியூ கிரிட்டிக்ஸ் ஸ்டடி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் த ஃப்ளூட் யூனிவர்ஸ் ஆஃப் மெனி எமோஷன்ஸ் இன் டேர்ம்ஸ் ட்ரான் From the study of physics. So, next is Samuel Johnson and Goldrick's. Recognize how easy it is to misunderstand the writers of the past. ஃபார் லேக் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் நாலேஜ் ஸோ இந்த மாதிரி பாஸ்ட் எழுதாதவங்கள்லாம் ஹிஸ்டாரிக்கல் நாலேஜ் இல்லாதவங்க அர்னால்டு வந்து இஸ் த சாம்பியன் ஆஃப் ஹிஸ்டாரிசிசம் அப்படின்றாங்க அப்புறம் ட்ரில்லிங் மறுபடியும் ஒரு கொட்டேஷன் சொல்கிறாரு எ திங்க் ஆஃப் த பாஸ்ட் இஸ் அ பிளஷர் திங் அதாவது பாஸ்ட்டை நம்ம திங்க் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் ஒன்று தான் அது அப்படின்றாரு அண்ட் லிட்ரேச்சர் இன் ஹிஸ்டாரிக்கல் இன் த்ரீ சென்ஸ் அதாவது லிட்ரேச்சரில் ஹிஸ்ட்ரி வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா த்ரீ வேர்ட்ஸ் த்ரீ சென்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா எ போய்ட் வாஸ் ஹிம்செல்ஃப் எ ஹ ஹ போது அவரை வந்து ஹிஸ்டாரியனா திங்க் பண்ணிக்கிறனோ அதுக்கு எக்ஸாம்பிளாக அரிஸ்டாட்டில் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா கொயட் இஸ் எ ரிலேயபிள் கிரானிகுலர் அப்படின்றாங்க ஸோ ஹிஸ்டாரியன் அப்படின்னு நினச்சிக்கிறோம் அப்படின்றாங்க செகண்ட் வந்து இட் கனெக்ஷன் வித் பாஸ்ட் ஒர்க் அதாவது நம்ம பாஸ்ட் ஒர்க்கோட கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றாங்க ஸோ க இதுக்கு வந்து கெலிடாஸ்கோப் ஹிஸ்டாரிக்கல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஆஃப் ஆர்ட் ஆஃப் த பாஸ்ட் சர்டைன் குவாலிட்டி அண்ட் எலமெண்ட் ஆஃப் இட்ஸ் எஸ்தட்டிக் எக்ஸிஸ்டன்ஸ் கண்டிப்பாக வந்து பாஸ்டோட சில குவாலிட்டிஸை நம்ம கொண்டு வரணும் அப்படின்றாங்க த வேர்ச்சியூஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் வந்து அன்செல்ஃபிஷ் மாடஸ்ட் பிரேவ் செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் செல்ஃப் ரினன்சியேஷன் சொல்லி முடிக்கிறாங்க ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் subscribe பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்